ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபேஸ் மாய்ஸ்சரைசர்ஸ். எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ஒத்துக்கிற 8 பெஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நம்ம த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மாய்ஸ்சரைசேஷன் பற்றி பார்ப்போம். ரெகுலராக ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ரீமெச்சுவர் ஏஜிங் ப்ராப்ளம்ஸான ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றது டிலே ஆகும். அப்புறம் நம்ம ஸ்கின்னோட அவுட்டமோஸ்ட் லேயர் பேர் ஸ்ட்ரேட்டம் கார்னியம். இந்த ஸ்ட்ரேட்டம் கார்னியமில் 30% வாட்டர், ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் இருக்குது. நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது இந்த ஸ்ட்ரேட்டம் கார்னியமுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி அதை ப்ரொடெக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேஸில் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் அப்ளை பண்ணாமல் நம்ம வெளியில் போனோன்னா நம்ம ஃபேஸில் உள்ள ஃபைன் போர்ஸில் டர்ட் அண்ட் டஸ்ட் அக்யூமுலேட் ஆகி நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் இருக்குது. மாய்ஸ்சரைசர் ஒரு லேயர் அப்ளை பண்ணுறனால இந்த மைனூட் போர்ஸில் அந்த மாய்ஸ்சரைசர் போய் ஃபில் ஆகிடும். அதனால டர்ட் பார்ட்டிகல்ஸ் நம்ம போர்ஸில் அக்யூமுலேட் ஆகாமல் ப்ரொடெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம மாய்ஸ்சரைசரை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். மாய்ஸ்சரைசரை எப்போவுமே நம்ம ரொம்ப ரஃப் ப்ரெஷர் கொடுத்து அப்ளை பண்ணக்கூடாது. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம ஸ்மூத்தாக நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு அப்வர்ட் டைரக்ஷனில் அப்ளை பண்ணணும். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபேஸ் வெட்டாக இருக்க போதே நம்ம மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணணும். தென் அட்லீஸ்ட் ஒரு டேல 2 வாட்டியாவது நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். அடுத்தது நம்ம 8 பெஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் பற்றி பார்ப்போம். எந்த ஒரு நியூ ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே பேட்ச் டெஸ்ட் பண்ணணும். பேட்ச் டெஸ்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் சீட்டாஃபில் மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இந்த பிராண்ட் வந்து அதிகமாக நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற பிராண்ட். இந்த சீட்டாஃபில் மாய்ஸ்சரைசரில் ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில், விட்டமின் ஈலாம் இருக்குது. ஆல்மண்ட் ஆயில் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. எந்த ஒரு ஸ்கின் இரிட்டேஷனையும் அது உடனே சரி பண்ணோம். இந்த க்ரீம் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் இஷ்யூஸ் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இது வந்து ஒரு பாரபன் ஃப்ரீ மைல்டு மாய்ஸ்சரைசர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ளம் க்ரீன் டீ ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். இது வந்து ஒரு இந்தியன் பிராண்ட். இந்த பிராண்டில் உள்ள எல்லா ப்ராடக்ட்ஸுமே பாரபன் ஃப்ரீ அண்ட் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். இந்த ப்ளம் க்ரீன் டீ மாய்ஸ்சரைசர் ஸ்பெஷலாக ஆயிலி ஆக்னி ப்ரான் ஸ்கின்னுக்கு உள்ளது. இந்த மாய்ஸ்சரைசரில் நியாசினமைடு இருக்குது. நியாசினமைடு வந்து நம்ம ஆக்னி ப்ராப்ளம்ஸை கிளியர் பண்ணி நம்ம ஃபேஸை ஒரு கிளியராக, ப்ரைட்டாக, ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறம் இந்த மாய்ஸ்சரைசரில் உள்ள க்ரீன் டீ வந்து ஒரு பொட்டன்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். இது ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட்டை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ளம் கேமமைல் டே க்ரீம். இந்த க்ரீமில் ஜோஜோபா ஆயில் இருக்குது. இந்த ஜோஜோபா ஆயிலோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின் செக்ரேட் பண்ணுற ஹியூமன் சீபமாக ரிசம்பிள் பண்ணோம். ஸோ எந்த ஒரு சென்சிட்டிவான ஸ்கின் இஷ்யூஸ் உள்ளவங்களுக்கும் இந்த ஜோஜோபா ஆயில் எந்த ஒரு அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸும் உண்டு பண்ணாது. நெக்ஸ்ட் இந்த கேமமைல் டே க்ரீமில் அதிமதுரம் இருக்குது. அதிமதுரம் வந்து ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட்டனிங் எஃபெக்டை கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மினிமலிஸ்ட் செபிகா மாய்ஸ்சரைசர். அந்த மினிமலிஸ்ட் ஒரு இந்தியன் பிராண்ட் தான். இந்த மினிமலிஸ்ட் மாய்ஸ்சரைசரில் ஓட் எக்ஸ்ட்ராக்ட், ஷியா பட்டர்லாம் இருக்குது. ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் எந்த ஒரு ஸ்கின் டைப்புமே இந்த மாய்ஸ்சரைசர் ஒத்துக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிபாமெட் மாய்ஸ்சர் க்ரீம். இந்த பிராண்ட் வந்து பீடியட்ரிஷியன்ஸ் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இந்த பிராண்டில் உள்ள பேபி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட கிட்ஸுக்கு இந்த சிபாமெட் பிராண்டில் உள்ள ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த சிபாமெட் க்ரீமோட பிஹெச் வந்து 5.5. நம்ம ஸ்கின்னோட நேச்சுரல் பிஹெச் லெவலும் 5.5 தான். ஸோ இது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பயோடாமா ஆட்டோடோம் க்ரீம். இந்த க்ரீமில் நியாசினமைட், கடல் பாசி எக்ஸ்ட்ராக்ட்லாம் இருக்குது. பயோடாமா க்ரீம் ட்ரை, சென்சிட்டிவ் ஸ்கின் இஷ்யூஸ் உள்ளவங்களுக்கு ஒத்துக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நியூட்ரோஜினா ஹைட்ரோபூஸ்ட் ஜெல். இந்த மாய்ஸ்சரைசரில் ஆலிவ் எக்ஸ்ட்ராக்ட், ஹைலரோனிக் ஆசிட்லாம் இருக்குது. இந்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஸ்கின்னை நல்லா நரிஷ் பண்ணி நல்ல ஒரு மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்கும். லாஸ்ட்டாக நம்ம லிஸ்ட்டில் உள்ளது சிஎல் ஹைட்ரேஷன் க்ரீம். இந்த சிஎல் க்ரீம் ஒரு இந்தியன் பிராண்டு தான். இதில் ஆலோவேரா, ரோஸ் வாட்டர்லாம் இருக்குது. இந்த க்ரீம் எந்த ஒரு ஸ்கின் டைப்பும் செட் ஆகும். இப்போ நம்ம பார்த்த எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.